நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு தெரியும், நான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன். கொரோனா நாட்கள் நாங்கள் கொரோனாவோட எப்படி போராடி அதுலேருந்து மீண்டு வந்தோம் அப்படின்னு போட்டிருந்தேன். அந்த நாட்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு போட்டிருந்தேன். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த கொரோனாவுக்கு அப்புறமா எங்களுக்கு வந்த சைட் எஃபெக்ட்ஸை தான், பின்விளைவுகளை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிச்சயம் இதை ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். கொரோனா வந்தவங்களும் தெரிஞ்சுக்கணும், இல்லை வரப்போகிறவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த பின்விளைவு அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த அதே பின்விளைவுகள் வந்து ஏற்பட்டிருக்கு. இது கொஞ்சம் நம்ம லைஃப் லாங்கே நம்ம கூட வர்ற மாதிரி இருந்துடக்கூடாது. அதனால் நம்ம இப்போயே அவேர்னஸோடு இருந்துக்கலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இந்த கொரோனா வந்து எனக்கு இப்போ வந்து 1 மாதம் ஆயிடுச்சு, அதாவது சரியாகி ஒரு 20-25 நாள் ஆயிடுச்சு. 20 நாளுமே நாங்கள் நல்லா சாப்பிட்றோம், டயர்டாக இருக்குது உடம்பு, அதனால் வந்து நல்லா நிறைய ரெஸ்ட் எடுக்கிறோம். பழைய வாழ்க்கை திரும்பிருச்சா அப்படின்னா ஒரு 70% கிட்டே திரும்பிருச்சு. இன்னொரு 30% அந்த சுறுசுறுப்பு கம்மியாக தான் இருக்குது. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செஸ்ட் பெயின், ஒரு ஹெவினஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சது. நைட்லாம் தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ வந்து நாங்கள் சரி எதுக்கும் போய் ஒரு தடவை டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இசிஜி செக் பண்ணாங்க, நார்மலாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிபிலாம் செக் பண்ணாங்க, எல்லாமே நார்மலாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு சுகர் வந்து ஒரு டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. போய் பார்த்தா கொஞ்சம் அந்த கொஞ்சம் வந்து கூட இருந்தது, சுகர் கூட இருந்தது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா திரும்ப வந்து ஒரு ஃபாஸ்டிங் சுகரும் சாப்பாட்டுக்கு அப்புறமா டெஸ்ட் பண்ணுற ரெண்டையுமே எடுக்க சொன்னாங்க. ரெண்டுலேயுமே ஒரு எவ்வளோ இருக்கணுமோ அதை விட கொஞ்சம் வந்து கூட இருந்தது. ஸோ ப்ரீ டயாபெட்டிக் அப்படின்னு சொல்லலாம், டயாபெட்டிக் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா நம்ம வந்து டயட் நிறையா ஹெல்தி டயட் ஃபாலோ பண்ணணும், சாதம் சாப்பிட்றதை விட்டுட்டு இந்த மில்லட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி டயட் நிறைய எங்களுக்கு சார்ட் போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரைலாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை இது நம்ம சாப்பிட்ட மாத்திரைனால வந்திருக்கும், கொரோனாவோட இது ஒரு பின்விளைவு, இதனால் சுகருக்குன்னு மாத்திரை எடுத்துக்காதீங்க, எக்ஸசைஸ் நிறையா பண்ணுங்கள், காலையிலையும் சாயந்தரம் அட்ட ஸ்ட்ரெச்சில் நான் 45 மினிட்ஸ் வாக்கிங் போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரியாக போயிடும், இதுக்கு கவலைப்பட வேண்டாம், இதை வந்து நம்ம ப்ராப்பரான டயட்லேயும் எக்ஸசைஸ்லேயுமே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எங்களோட ஹிஸ்ட்ரியை டைப் பண்ணும்போது நான் அவங்க சிஸ்டத்தில் பார்த்தது என்னென்னா நிறைய பேர் கோவிடுக்கு அப்புறமா கோவிட்னால சுகர் வந்தவங்களோட லிஸ்ட்டு ரொம்பவே பெருசாக இருந்தது. கிட்டத்தட்ட கோவிட் வந்தவங்களில் ஒரு 40% வந்து சுகரோட லெவல் வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆகிருக்கு. நிறைய பேர் டயபெட்டிக் பேஷண்ட்டாக ஆகிறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு டயபெட்டிக் பேஷண்ட்டாகவே ஆயிட்டாங்க. இப்போது நமக்கு வந்து சுகர் இல்லாதவங்களுக்கே சுகரோட லெவல் ரைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா சுகர் இருக்கிறவங்களோட நிலைமை என்ன? ஸோ வந்து நம்ம அந்த நேரத்தில் கொரோனா நேரத்தில் கொஞ்சம் ப்ராப்பரான டயட்டை வந்து ஃபாலோ பண்ணணும். சுகரை வந்து முற்றிலுமாக தவிர்த்துறது ரொம்பவே நல்லது. கொஞ்சம் கொரோனாவுக்கு 1 வாரத்துக்கு அப்புறமா சரியாகி 1 வாரத்துக்கு அப்புறமா கொஞ்சம் வாக்கிங்கு, நீங்கள் ஜாகிங் போகிறீங்கன்னா ஜாகிங்கு இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஓப்பன் ஏரில் பண்ண சொன்னாங்க டாக்டர்ஸு. முட்டை கண்டிப்பாக சாப்பிடணும்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் கொலஸ்ட்ரால் இல்லை, அதனால் முட்டை வந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருமே உங்களுக்கு கொரோனா வந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை போய் சுகர் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. கொரோனா சுகர் இருக்கிறவங்க கொரோனா வராமல் பார்த்துக்கோங்க. வந்துச்சு அப்படின்னாலும் சுகரை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேணும். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.